ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடியர் புதர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, அன்புமிக்கவர்களே, இன்றைய மறையுரை சிந்தனை தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோனியார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைமகன் இயேசுவும் கூட தன்னுடைய மலைப்பொழிவிலே இதைத்தான் நமக்கு சொல்கிறார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நமது பாதுகாவலர் கோடியர் புதர் புனித அந்தோனியார் தூய்மையான உள்ளம் கொண்டவராக வாழ்ந்தார். எனவேதான் இறைமகன் இயேசுவையே தன்னுடைய திருக்கரங்களில் ஏந்தி அவரை முகமுகமாய் காண்கிற பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய திருவுருவ படங்களில் நாம் காண்கின்ற லீலி மலரானது அவருடைய தூய்மையான உள்ளத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இன்று நம்முடைய உள்ளங்களெல்லாம் கோபம், பகைமை, வெறுப்பு, பொறாமை, மன்னிக்காத தன்மை, பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றால் கரைபட்டு கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் கலைந்து நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாரைப் போல நாமும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ இன்று அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த புளியம்பட்டி திருத்தலத்துக்கு அடிக்கடி வந்து செல்வது உண்டு. என்னுடைய குருத்துவ வாழ்வினுடைய நிலைகளில் இன்றைக்கெல்லாம் எனக்கு அதிகமாக ஜெபம் தேவைப்படுகிறது, ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் தேவைப்படுகிறது என்பதை நான் உணர்ந்த போதெல்லாம் நான் இந்த திருத்தலத்துக்கு நிறைய நேரங்களில் ஓடி வந்திருக்கிறேன். இந்த புளியம்பட்டி தூய அந்தோனியாருடைய திருத்தலம் இன்றைக்கு உலகினுடைய பல பகுதிகளிலிருந்தும் இறை மக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. நான் 2 வாரங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே மாரம்பாடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தில் சென்றிருந்தேன். அதற்கு பக்கத்தில் ஒரு கிராமத்திலே அப்பொழுது அருள் தந்தை அவர்களோடு பேசிவிட்டு அவருடைய அறையிலிருந்து நாங்கள் வெளியே வந்தபோது ஒரு மனிதர் உங்களைப் போல காவி உடை உடுத்தி அங்கே வந்தார். நான் புளியம்பட்டி உங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தான் ஃபாதர் இந்த உடை உடுத்தியிருக்கிறேன். நாங்கள் இங்கிருந்தே இங்கே புளியம்பட்டிக்கு என்ன செய்வோம், நடந்து வருவோம். வருஷத்தில் 2 நாள் செப்டம்பர் மாதத்தில் வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு, அதே போல் தை மாதம் கடைசி வாரத்திலே தூய அந்தோனியாருடைய திருத்தலத்துக்கு நடந்து வருவது எங்களுடைய வாழ்வினுடைய விளக்கமாக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நமது தூய அந்தோனியார் திருத்தலம் உண்மையிலே ஆண்டவுடைய திருநாமம் இந்த இடத்திலே வாழ்த்தப்பெறுவதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா நாட்களிலே தூய அந்தோனியாருடைய மகிமையை திருப்புகழ் மாலையாக சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை நாம் மறையுரைகளாக அருள்முறைகளாக இந்த நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சபையிலே அன்னை மரியாளுக்கு மன்றாட்டு மாலைகள் அதிகமாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக நம்முடைய திருச்சபையிலே குறிப்பாக தமிழக திருவையிலே எனக்கு தெரிய தூய அந்தோனியாருக்கு தான் அதிகமாக இந்த புகழ் மாலைகள் சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். பதவி புனிதரான தூய அந்தோனியாரே, காணாமல் போனவர்களை கண்டெடுப்பவரான தூய அந்தோனியாரே, நன்னாக்கு அழியாத நற்றவரான தூய அந்தோனியாரே என்றெல்லாம் நாம் தூய அந்தோனியாருடைய திருப்புகளை புகழ் மாலையாக மன்றாட்டு மாலையாக நாம் அவருக்கு சொல்லுகிறோம். அப்படியெல்லாம் நாம் சொல்லுகிற பொழுது தூய அந்தோனியாரே, உம்மை போல நாங்களும் புனிதமானவர்களாய், உம்மை போல நாங்களும் பரிசுத்தமானவர்களாய், உங்களைப் போல நாங்களும் இந்த உலகில் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் சொல்லித்துக் கொண்டே இருக்கிறோம்.
இன்றைக்கு நமக்கு அருள்முறையாக தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு தூய்மையின் லீலி மலரான தூய் அந்தோணியாரே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. தூய்மையின் லீலி மலரான தூய் அந்தோணியாரே என்று நாம் சொல்லுகிற பொழுதே அந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. நாம் தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக லீலி மலர், அந்த லீலி மலரை போல தூய்மையான தூய்மை பெற்ற தூய் அந்தோணியார், புனித அந்தோணியார் என்று நாம் அந்த மன்றாட்டு மாலைகளிலே நாம் அறியப்பெறுகிறோம். இந்த லீலி மலர் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லீலி மலர் என்று சொல்லப்படக்கூடியது இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே காண்பதற்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறது. அது இஸ்ராயல் நாட்டிலே புனித நாடுகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு மலராக அது இருக்கிறது. இந்த லீலி மலர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலர் வெண்மை நிறம் படைத்த ஒரு மலராக இருக்கிறது. வெண்மை என்று சொல்லப்படக்கூடியது தூய்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கலப்பிடமில்லாத ஒரு நிறம், அது எந்த நிறமாக கூட இருக்கலாம், ஆனால் வெவிலியத்தினுடைய கூறுகளின்படி நம்முடைய திருச்சபை சொல்வதின்படி நாம் வெண்மை நிறத்தைத்தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்திருக்கிறோம். அதனால்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய திருப்பலியில் பயன்படுத்தக்கூடிய இந்த அப்பங்களும் ஆண்டவர் தன்னையே நமக்கு பலியாக தரக்கூடிய அந்த அப்பம் வெண்மை நிறத்தில் இருக்கிறது. குருக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் பல நிறங்களிலே வெண்மை நிறங்களிலே இருக்கிறது. புனிதருடைய விழாக்களை நாம் கொண்டாடுகிற பொழுது அதனால்தான் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே என்று சொல்லப்படக்கூடிய முதல் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக லீலி மலர் என்று சொல்லப்படக்கூடியது மனம், அது 4 கிலோமீட்டருக்கு அது 4 மைல் தூரத்திலே நாம் வருகிற பொழுதே இந்த இடத்திலே லீலி மலர் பூத்திருக்கிறது, இந்த பகுதி லீலி மலர்களை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த லீலி மலர் மனம் பரப்பக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் இருளில் கூட நாம் இருளில் பார்த்தால் கூட அந்த மலர்களை நாம் கண்டுகொள்ளலாம். அப்படியானால் அது இருளிலும் வெண்மையை பரப்பக்கூடிய வெண்மை நிறம் கொண்ட மலராக அது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது இந்த லீலி மலர்களைப் போல அந்தோணியாருடைய புகழும் இந்த உலகிலும் மறு உலகிலும் இருந்ததா என்பதை முதலாவதாக நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கும் கூட நாம் பதுவை நகருக்கு நாம் செல்லுகிற பொழுது தூய் அந்தோணியாருடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது. அப்படியானால் தூய் அந்தோணியாருடைய நாக்கு என்பது அழியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? தூய் அந்தோணியார் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய சொல்லிலும் தன்னுடைய பேச்சிலும் அவர் தூயவராக இருந்தார் என்பதை முதலாவதாக நாம் பார்க்கிறோம். அவர் இந்த உலகிலே தான் வாழ்ந்த நாட்களிலே அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அது அவருடைய மாசற்ற இதயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருந்தது. மாசற்ற இதயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தைகள் அவருடைய நாவிலே தவழ்ந்ததால் அதைத்தான் நாம் அவருடைய புகழ் மாலையிலே சொல்லுகிறோம், நன்னாக்கு அழியாத நச்சவரான தூய் அந்தோணியாரே. இந்த உலகிலே அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், இந்த உலகிலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் பயன்படுத்திய சொற்கள் அவை ஆண்டவருக்கு உகந்த சொற்களாக இருந்தன. தூய்மையான செயல்களை மக்கள் செய்வதற்கு தூண்டிய தூய்மையான வார்த்தைகளாக இருந்ததால் அந்த நாக்கு தூய்மையானதாக அழிவின்றி ஆண்டவரால் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை முதலாவதாக நாம் பார்க்கிறோம். தூரத்தில் வருகிற பொழுதே அந்த இடத்தில் லீலி மலர்கள் பூத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு மனம் வீசக்கூடிய ஒரு மலராக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பதுவை புனிதர், பதுவை என்று சொல்லப்படக்கூடிய நகரம் இத்தாலி தேசத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த இடத்தினுடைய பெயரினால் நம் புனித தூய் அந்தோணியார் அழைக்கப்படுகிறார். ஆனால் தூய் அந்தோணியார் இன்றைக்கு ஆண்டவருடைய பெயரால் மக்களை உலகில் எல்லா பகுதிகளிலிருந்தும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் தூய் அந்தோணியாருடைய திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய புகழ் சாத்தப்படுது. இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலும் கூட பார்க்கிறோம், புளியம்பட்டியில தூய் அந்தோணியாருடைய புகழ், ஒவ்வொரு தூய் அந்தோணியாருடைய புகழ், கல்லிடை குச்சியில் தூய் அந்தோணியாருடைய புகழ் என்று நாம் பார்க்கிற பொழுது அந்தோணியார் தான் இருக்கிற இடங்களில் எல்லாம் மக்களை தன்பால் ஆண்டவருக்காக ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய புகழை அவர் சாற்றக்கூடிய ஒரு மனிதராக தான் வாழ்ந்த காலத்திலும் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் தூய் அந்தோணியார் போதித்த பொழுது ஆழ்கடலில் இருந்த மீன்கள் கூட அவருடைய வாயிலை தவழ்ந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஈர்க்கப்பட்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆழ்கடலில் இருந்து மேலே வந்து ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தன என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தூய் அந்தோணியார் இந்த உலகிலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவுடைய புகழை பரப்பக்கூடியவராக
இம்மண்ணிலே வாழ்ந்த நாட்களில் மட்டுமல்ல இன்றைக்கு கூட எங்கெல்லாம் அந்தோணியாருடைய புகழ் மணக்கூடிய திருத்தலங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவுடைய திருநாமத்துக்கு அவர் பிள்ளைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட மக்களாக புனிதராக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். அன்புக்கு அடுத்தபடியாக அது இருளிலும் ஒளிரக்கூடிய ஒரு மலராக இருந்தது அந்த லீலி மலர் என்று சொல்லப்படக்கூடிய காரியம். இருளிலும் ஒளிரக்கூடிய மலராக ஒரு இருந்தது. அன்புக்கு சகோதர சகோதரிகளே, நாம் இருளை இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? இருள் என்று சொல்லப்படக்கூடியது தீமையினுடைய ஒரு எடுத்துக்காட்டா இன்றைக்கு பார்க்கப்படுகிறது, அல்லது பாவம் சூழ்ந்திருப்பது போல இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமாக அது பார்க்கப்படுகிறது. இருள் அது துன்பத்தினுடைய அடையாளமாகவும் இந்த உலகிலே பார்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இருள் என்று சொல்லப்படக்கூடியது பாவத்துக்கு, துன்பத்துக்கு, இந்த உலகில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகினுடைய கவலைகளுக்கு, கஷ்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு அது பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் துய் அந்தோணியார் இந்த உலகிலே தான் வாழ்ந்த நாட்களில் மட்டுமல்ல இன்றைக்கும் கூட அவர் இருளிலே உணரக்கூடிய வெண்மையினுடைய மலராக இந்த உலகில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது, கஷ்டங்களை நாம் படுகிற பொழுது, அப்போ இந்த உலகம் என்ன சொல்லும்? இந்த உலகத்தில் எல்லாருமா நேர்மையா இருக்கான்? இந்த உலகத்தில் எல்லாரும் பரிசுத்தமாவா இருக்கான்? இந்த உலகத்தில் எல்லாரும் சுத்தமாவா இருக்கான்? நம்முடைய இந்த உலகத்தில் எல்லோரையும் போல இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தால் என்ன என்றுதான் நம்முடைய மனது சொல்லுகிறது. அதனால் இந்த உலகில் சில காரியங்களை நாம் இந்த உலகிலே ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் வாழணும். இதுதான் இன்றைக்கு நமக்கு கற்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இயேசுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இருளிலும் ஒளிரக்கூடியது லீலிமலர். துய் அந்தோணியார் இந்த உலகிலே அவர் தான் துறவர மடத்தில் சேர்ந்தாலும் கூட இந்த உலகிலே அவர் நிறைய துன்பங்களை அனுபவித்தார். முதலாவதாக அவர் மடத்திலே சேர்ந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவருக்கு வரவேற்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பணியானது கொடுக்கப்படுகிறது. அந்த மடத்திலே அன்றைக்கு இருந்த வேலைகளிலே மிகவும் தாழ்மையான, மிகவும் கீழ்நிலையில் இருந்த ஒரு வேலை. நீ இந்த வேலையை செய்வதற்கு தான் நீ இந்த உலகிலே தகுதியுடையவனாக இருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடிய காரியம். ஆனால் துய் அந்தோணியார் என்ன செய்தார்? துய் அந்தோணியார் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கு மத்தியிலும் அந்த துன்பத்துக்கு மத்தியிலும் அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அந்த புத்தகங்களை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பித்த அந்த ஒரு நிலை அவரை ஒரு தலை சிறந்த போதகராக மாற்றியது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் திடீரென ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை மறையுரை ஆற்றுவதற்கு அழைக்கப்பட்டும் கூட மிகச்சிறந்த ஒரு மறையுரை ஆற்றினார் என்று நாம் துய் அந்தோணியாருடைய வாழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். துன்பங்களிலே துன்பங்களோடு துன்பங்களாக மாறிவிடாதவராக, தீமையிலே உழந்து கொண்டு தீமையிலே தீமையாக மாறிவிடாதவராக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்கு சகோதர சகோதரிகளே, அப்படின் அந்தோணியாருடைய வாழ்வு நமக்கு காட்டுவது என்ன? இந்த தூய்மைகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவற்றுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் கூட நாம் இந்த உலகிலே தீமைகளை எதிர்த்து போராடுவதற்கு, தீமைகளுக்கு மத்தியிலும் கூட நாம் இந்த உலகிலே நாம் கடவுளுக்குரியதாய் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளில் எல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த உலகை நோக்காதவர்களாக இருங்கள், மாறாக உங்களை அழைத்த கடவுளை நீங்கள் நோக்குவர்களாக இருங்கள். ஏனெனில் உங்களை அழைத்த கடவுள் இந்த உலகிலே உங்களை தூய்மையான வாழ்வுக்கு அழைத்துள்ளார் என்பதை மிக அழகாக 1 பேதுரு 1:15 மிக அழகாக சொல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த உலகிலே கிறிஸ்துவுக்காய் அழகானவர்களாய், கிறிஸ்துவுக்காய் நாம் இந்த உலகிலே பரிசுத்தமானவர்களாய் வாழ்வதற்கு இந்த உலகிலே அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நாம் இன்றைக்கு நற்கருணை மந்தாட்டிலே மிக அழகாக பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர். கடவுள் இந்த உலகிலே தூய்மையானவராக பார்க்கப்படுகிறார். அதே போல்தான் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கடவுள் இந்த உலகிலே முதலாவதாக தூயவராக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கடவுளுடன் வாழக்கூடிய இடங்கள் எல்லாமே தூய்மையானவையாக இந்த உலகிலே பார்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் எருசலேமில் இருந்த ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய உள்பகுதி எப்படி அழைக்கப்படுகிறது? சாக்ரோ சாங்கம் கொலிசியம் என்று அழைக்கப்படும். சாக்ரோ சாங்கம் என்று சொல்லுகிற பொழுது அது புனிதத்துக்கெல்லாம் புனிதம் நிறைந்த இடமாக பார்க்கப்படுகிறது. அப்படியானால் அந்த புனிதத்துக்கெல்லாம் புனிதம் நிறைந்த இடத்திலே குருக்கள் மட்டும்தான் போக முடியும். ஏனெனில் அந்த இடம் புனிதமான இடமாக இருக்கிறது. கடவுள் தூயவராக பார்க்கப்படுகிறார்.
கடவுள் வாழக்கூடிய இடங்களும் தூய்மையானதாக இந்த உலகிலே பார்க்கப்படுது. அன்புக்கு சகோதர சகோதரிகளே, அதே போல் தான் இந்த உலகிலே இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் தூய்மையானவையாக இன்றைக்கு போற்றப்படுகிறது. அதனால் தான் நாமும் கூட இன்னைக்கு புளியம்பட்டி திருத்தலத்துக்கு நாம் வருகிற பொழுது நமக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? இந்த இடம் தூய்மையான இடம், இந்த இடம் ஸ்ரீ அந்தோணியாருடைய மகிமை விலகக்கூடிய இடம். எனவே இந்த இடத்தை நீங்க என்ன பண்ணாதங்க, அசுத்தம் பண்ணாதீர்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தூய்மையாக இருக்கிறார், ஆண்டவர் வாழக்கூடிய இடங்களும் இந்த உலகில் தூய்மையானதாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் வாழ்வதற்கு என தேர்ந்தெடுத்த உயிருள்ள ஆலயங்கள் ஆகிய நாமும் கூட இந்த உலகிலே தூய்மையானவர்களாக இருப்பதற்கு தான் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் பவுலடி அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார். நீங்களும் கடவுள் வாழக்கூடிய இடமாய் இருக்கிறீர்கள், நீங்களும் தூயவர்களாய் இந்த உலகிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். லேவியர் புத்தகத்திலே ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நான் தூயவராய் இருந்து நீங்கள் எனக்குரியவர்களாய் இருக்கும்படி இம்மண்ணுலகிலே உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்காக தூயவர்களாக வாழுமாறு இந்த உலகிலே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த உலகிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்துக்கு மத்தியிலே, துன்பத்துக்கு மத்தியிலே, தீமைகளுக்கு மத்தியிலே வாழ்வது என்று சொல்லப்படக்கூடியது ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை தூய்மையான வாழ்வுக்கு என அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகிலே வாழக்கூடிய நாட்களில் தவறு செய்கிறோம், நம்முடைய வீடுகளில் நாம தவறு செய்கிறோம், நம்ம வீட்டை நாம தப்பு பண்ணிட்டு 13 நாள் அந்தோணியார் கோயிலில் போய் உட்கார்ந்து நாம் அவர்கள் கண்ணீர் சிந்தினா மன்றாடுனா நம்முடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சிரும், இல்ல கங்கைக்கு போனா கரைஞ்சிரும், காவிரிக்கு போனா கரைஞ்சிரும், ராமேஸ்வரத்துக்கு போனா கரைஞ்சிரும் என்று சொல்லப்படக்கூடிய நிலை அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வு நிலை என்றைக்குமே புனிதத்துக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் நாம் தீமை செய்து கொள்ளலாம், 13 நாட்கள் நாம் ஆண்டவிடம் சென்றால் எல்லாம் கரைந்துவிடும் என்று சொல்லப்படும் நிலை அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வே புனிதத்துக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகிலே வாழக்கூடிய நாட்களிலே அப்படியானால் நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் தூய்மையானவர்களாய் இந்த உலகத்திலே வாழும்படி கடவுள் நமக்கு அழைப்பு தருகிறார். நாமும் ஸ்ரீ அந்தோணியாருடைய பக்தர்கள், அவரை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகிற மக்கள் என்பதை நாம் இந்த உலகத்திலே உணர்ந்திருந்தால் நாம் லீலி மலர்களைப் போல பரிசுத்தமானவர்களாய் தூய்மையானவர்களாய், நாமும் லீலி மலர்களைப் போல இருளுக்கு மத்தியிலும் ஒளிரக்கூடியவர்களாய், நாமும் லீலி மலர்களைப் போல இந்த உலகிலே கடவுளுடைய புகழை பரப்பக்கூடியவர்களாய், நாமும் இந்த உலகிலே முட்களுக்கு மத்தியிலும் மலரக்கூடிய லீலி மலர்களைப் போல ஆண்டவருக்காய் இந்த உலகிலே மலரக்கூடிய மக்களாய் இந்த உலகிலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸ்ரீ அந்தோணியாரைப் போல நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே தூய்மையானவர்களாய் வாழ்வதற்கு இந்த உலகிலே அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் இந்த உலகிலே உணர்ந்து வாழ வேண்டும். கடவுளின் நாமத்தை நாம் இந்த உலகை பறைசாற்ற பிள்ளைகளாய் வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்திய